சன்ரைசர்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்போவுமே நல்லா ஆடிருக்காங்க. இந்த மேட்ச்லையும் நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பட் இந்த மேட்ச்ல நீங்கள் ஒரு மாதிரி ஒரு அப்செட் ஆகிற மாதிரி ஒரு கடுப்பாகிற மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸு. ஒரு ஒரு இன்டென்ட்டே காமிக்காமல் ரொம்ப ஸ்லோவாக திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஒரு இனிஷியல் விக்கெட்ஸ் ஏகப்பட்ட விக்கெட்ஸு, அதுக்கப்புறமா போலிங்லேயும் அந்த ஒரு லாஸ்ட்டான டெத் ஓவர்ஸு சரியாக போலிங்கை போடலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அது கண்டிப்பாக கரெக்ட் பண்ணி ஆனுங்க. பாசிட்டிவ்ஸ், இந்த மேட்சோட என்ன பாசிட்டிவ்ஸாக இருக்கும்னு என்ன கேட்டிங்கன்னா, பெருசாக பாசிட்டிவ்ஸ்ன்னு எதுவும் இல்லை. மேபி ஒரு ரவீந்திர ஜடேஜா ஒரு அரை சதம், ஒரு ஒரு அதே அரை சதம் என்ன ஒரு லூசிங் காஸு, மகேந்திர சிங் தோனியோட ஒரு 40, போலிங்கில் தீபக் சாரோட ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெல், ஷார்துல் தாக்கூர் வந்த உடனே விக்கெட் டேக்கர் ஒரு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் பட் எப்போவுமே விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பார் ஷார்துல் தாக்கூர். பட் பிக்கெஸ்ட் ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா, ட்வேன் பிராவோ இந்த சைடில் வந்த உடனே ஒரு சூப்பர்பான ஒரு எஃபர்ட், ஒரு சூப்பர்பான ஸ்பெல், 4 overs 24. இதுதான் இந்த சைடு இந்த மேட்சோட பாசிட்டிவ்ஸு. மற்றபடி பெருசாக பாசிட்டிவ்ஸ் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஒரு ஜெயிக்கவண்டிய மேட்ச்சு, 165 ஒரு கெட்டபிள் ஸ்கோர், அந்த கெட்டபிள் ஸ்கோரை சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியாக ஆடாமல் சொதுப்பியிருக்காங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸுங்க, நிறைய ஃபீல்டிங். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபீல்டிங், நம்ம ஏற்கனவே இதை பற்றி நான் ப்ரீவியஸ் எபிசோட்லேயும் சொன்னேன், ஃபீல்டிங் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ணியானோ T20 கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க. ஒரு காலகட்டத்தில் பெருசாக ஃபீல்டிங்கில் யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதே கிடையாது, பேட்டிங் நல்லா ஆடினா போகிறோம், போலிங் சிறப்பாக போட்டால் போகிறோம். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் ஃபீல்டிங் நல்லா பண்ணி ஆகணும். இது ஒரு வயசான சைட், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனால் வயசான சைடு இருந்தாலும் கையில் வர கேட்சஸை பிடிச்சானுங்க. நீங்கள் கையில் வர கேட்சை நீங்கள் பிடிக்கலன்னா எப்படிங்க நீங்கள் மேட்சை ஜெயிக்க முடியும்? ஷார்துல் தாக்கூர் விட்ட ஒரு கேட்சு, லட்டு கேட்சு, கையில் வந்த கேட்சு டப்புன்னு விட்டார். ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்டரு, அவரும் ஒரு கேட்சை விட்டார். கிரவுண்ட் ஃபீல்டும் ரொம்ப சுமாராக இருந்தது. ஃபாஃப் டூப்ளேசியோட கேட்ச் நம்ம பார்த்தோம், அவர் கன்சிஸ்டண்ட்டாக சூப்பராக கேட்சஸை பிடிச்சிட்டு இருக்காரு. பட் மற்ற ஃபீல்டர்ஸ், மற்றவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஒருத்தர் மட்டும் நல்லா ஃபீல்டிங் பண்ணால் போகவே போகாதுங்க. இது ஒரு 11-man டீமு, எல்லா ஃபீல்டர்ஸும் இன்க்ளூடிங் த விக்கெட் கீப்பர் எல்லாம் ஒழுங்காக கிரிக்கெட் ஆடினா தான் ஒரு டீமால் ஒரு மேட்ச்சை ஜெயிக்க முடியும். பட் ஃபீல்டிங் ரொம்பவே சுமார். போலிங்கும் பார்த்தீங்கன்னா ரைட் அட் த டாப்பு டீசெண்டாக போட்டார் தீபக் சஹார். பட் மற்றபடி மற்ற போலர்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவ். வேன் பிராவோ டீசெண்டாக போட்டார், பியூஷ் சாவ்லாவுக்கு கையிலேருந்து பாலே விழுமாட்டிங்குதுங்க. ரொம்ப ஆர்டினரி போலிங்கை போட்டுருக்கார் பியூஷ் சாவ்லா. ஒரு பக்கம் நீங்கள் பியூஷ் சாவ்லா பார்க்குறீங்க, அதே மேட்ச்சில் இன்னொரு ஒரு வல்லவான போலர் ஒரு ரஷீத் கான் பிரம்மாண்டமான போலிங்கை போட்டுருக்காருங்க. பியூஷ் சாவ்லா மேட்ச் டு மேட்ச் ரொம்ப சுமாராக போட்டுருக்காரு. இப்போ கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனி யோசிச்சானோ, சிஎஸ்கே யோசிச்சானோ, டைம் வந்தாச்சா, இம்ரான் தாயர் ஆட வைக்கிற டைம் வந்தாச்சா, அது யோசிச்சானோ. அதே சமயத்தில் பேட்டிங், நம்ம பேட்டிங் கூட பார்த்தோன்னா ஒரு ஷேன் வாட்ஸனோட நீங்கள் எவ்வளோ தான் அவரோட நீங்கள் சான்ஸ் கொடுத்துன்னே இருக்க போகிறீங்க. எஸ் 2018 ஃபைனல்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாரு, 2019 ஃபைனல்ஸும் கிட்டத்தட்ட ஜெயிச்சு கொடுத்தாரு. பட் மற்றபடி அவரோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. அதே சமயத்தில் கேதார் ஜாதவ், கேதார் ஜாதவ்க்கும் நம்ம ஏகப்பட்ட சான்சஸ் கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்டான ஒரு 18 இன்னிங்ஸில் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு 30 runs ப்ளஸ்ஸுங்க. 30 runs ஒரே ஒரு வாட்டி அடிச்சிருக்காருங்க 18 இன்னிங்ஸில். ஒரு பேட்ஸ்மேன் அவர் போலிங்கு போட மாட்டேன்றாரு, ஃபீல்டிங்கு ஒரு சுமாரான ஃபீல்டர். 7.5 crore நீங்கள் அவரை வாங்கியிருக்கீங்க, எதுக்கு நீங்கள் ஒரு அவரை நீங்கள் சைடில் ஆட வச்சுட்டு இருக்கீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. அவரை பற்றி நீங்கள் யோசிச்சானோ? மற்றபடி ஆன் த ஹோல் ஏகப்பட்ட க்வெஸ்சன் மார்க்ஸ், ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆடின டீம் ஒரு நல்ல சைடு, பிராவோ ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் போலிங் ஆப்ஷன், ஷார்துல் தாக்கூர் ஒரு எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன்ஸ். முதல் முறையாகவே இந்த டோர்னமெண்ட்டில் எந்த வருஷத்தோட ஐபிஎல்ல சிஎஸ்கே 6 bowlers காலத்தில் இறங்கியிருக்காங்க, அது ஒரு கரெக்டான ஒரு முடிவு. பட் மற்றபடி டீம் மட்டும் எடுத்தால் போகாதுங்க, ஒரு டீம் நல்ல டீம் எடுத்தால் மட்டும் போகவே போகாது. எல்லாரும் வந்து காலத்தில் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணி ஆனோ, காலத்தில் இறங்கி பேட்டிங்கோ போலிங்கோ நல்லா ஆடி ஆனோ, அது இன்னும் அமையல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. டேர்னிங் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில்
69 for 4. 4 விக்கெட் விட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவுட் ஆன பேட்ஸ்மென்ஸ் யார் யார்? ஒரு ஜானி பேரஸ்டோ, ஒரு டேவிட் வார்னர், ஒரு கேன் வில்லியம்சன், மணீஷ் பாண்டே, அவங்களோட டாப் 4 எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸ் அவுட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் ரன்ஸ் கொடுத்தது யாருக்கு? ஒரு பிரியம் கர்க், ஒரு அபிஷேக் சர்மா. டீசெண்டாக ஆடினாங்க ரெண்டு யங்ஸ்டர்ஸ்னா இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைடு, 3 டைட்டில் வின் பண்ண ஒரு சைடை நீங்கள் இந்த யங்ஸ்டர்ஸை இந்த பார்ட்னர்ஷிப்பு கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 150-155 மேக்ஸிமம் ஒரு நல்ல டார்கெட்டாக இருந்திருக்கும். கொடுத்தது ஒரு 165, அந்த கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அண்ட் சாம் கரன் ஒரு ஆஃப் டே அவருக்கு. பட் டேர்னிங் பாயிண்ட்னா அதுதாங்க எனக்கு கேட்டிங்கன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த யங்ஸ்டர்ஸோட பார்ட்னர்ஷிப்பு, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு நாங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த மேட்ச் எடுத்துன்னு போக போகிறோம், நாங்கள் வந்து ஹைதராபாத் அணிக்கு அட்லீஸ்ட் ஒரு டீசன்ட் டோட்டல் கொடுக்க போகிறோம்னு சொல்லி பொறுப்பாக ஆடி அந்த ஸ்கோர் எடுத்தாங்க, ஸ்கோர் எடுத்துன்னு போனாங்க அந்த ரெண்டு சிறுவன் பசங்க. அதுதான் என்ன கேட்டிங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். ஃபியூச்சர் மேட்சஸ்க்கு என்ன பண்ணியான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த டாப் ஆர்டரில் ஒழுங்காக பேட்டிங் ஆடலையானோ, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதே சமயத்தில் டாப் ஆர்டரில் ஷேன் வாட்ஸன் ஆட வைக்கணுமா? நீங்கள் எவ்வளோ தான் சான்ஸ் கொடுக்க போகிறீங்க ஒரு ஷேன் வாட்ஸன்? நிறைய மேட்சஸ் அவர் ஆடியாச்சு, நிறைய மேட்சஸில் அவர் பர்ஃபார்மும் பண்ணாமல் ஆடின்ட்டுருக்காரு, அது ஒன்று. அதே சமயத்தில் ஒரு கேதார் ஜாதவ், நீங்கள் கேதார் ஜாதவை நீங்கள் எதுக்காக ஆட வைக்கிறீங்க? ஒரு போலராக, ஒரு பேட்ஸ்மேனாக அவர் போலிங் போடுறதே கிடையாது, பேட்டிங்கும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 20 பால் ஆடின்ட்டுருக்காரு அவர், 20 பாலில் அவரால் கூட பெருசாக 6 எல்லாம் அடிக்க முடியல. ஸோ எதுக்கு அவரை நீங்கள் ஆட வைக்கிறீங்க? அது ஒரு கேள்விக்குறி. ஒரு யங்ஸ்டர் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஒரு ரித்ராஜ் காயக்வாட் ஆட வைக்கலாமா? இல்லைனா மேபி ஒரு எக்ஸ்ட்ரா போலர் ஆட வைக்கலாமா? ஏதாவது கொஞ்சம் மாற்றம் செஞ்சானுங்க. நீங்கள் இப்படியே நீங்கள் மேட்சஸ் இங்கே ஆடினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சிஎஸ்கேக்கு. சி நார்மலாக சிஎஸ்கே இந்தியாவில் ஆடும்போது 7 ஹோம் கேம்ஸ் இந்த ஐபிஎல் துபாயில், ஷார்ஜாவில், அபுதாபியில். ஹோம் கேம்ஸ்ன்னு எதுவும் கிடையவே கிடையாது. நியூட்ரல் வென்யூஸ், நியூட்ரல் வென்யூஸுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஆடியானோ. ஹோம் கேம்ஸு சிஎஸ்கே எப்போவுமே சிறப்பாக ஆடுவாங்க சென்னையில், சேப்பக்கத்தில். பட் இந்த டோர்னமெண்ட் இந்த வருஷம் இந்தியாவில் கிடையாது. டிஃப்ரெண்ட் டோர்னமெண்ட், டிஃப்ரெண்ட் அப்ரோச் தேவை. டிஃப்ரெண்ட்டாக ஆடியானோ, டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை ஆடியானோ. இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை கண்டினியூஸாக ஆடினாங்கன்னா போக போக கஷ்டப்பட போகிறாங்க. ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்காங்க, போக போக இன்னும் கஷ்டப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்டிப்பாக ஆடியானோ, இன்னும் கொஞ்சம் அட்டாக் கிரிக்கெட் ஆடியானோ, ரைட் அட் த டாப் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சா தான் என்ன கேட்டிங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸில், செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இன்னிங்ஸில் பெருசாக ரன் வர மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பால் ஸ்லோ டவுன் ஆகிட்டுருக்கு. நார்மலாக நீங்கள் இந்தியாவில் ஆடும்போது இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டர் வந்து உடனே போலர்ஸால் பெருசாக போட முடியாத சமயத்தில் பேட்ஸ்மேன் வச்சு வெல்த்து கட்டுவாங்க. பட் இங்கே இந்த டோர்னமெண்ட்டில் அது நடக்க மாட்டேங்குது. ஷார்ஜாவில் நடக்கிறது அது வேற, எனக்கு தெரியும் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஷார்ஜா பற்றி. ஷார்ஜாவில் நடக்கிறது, பட் மற்றபடி ஒரு அபுதாபி கிரவுண்ட்லேயோ, ஒரு துபாய் கிரவுண்ட்லேயோ, நான் சொல்கிறது செகண்ட் இன்னிங்ஸு. செகண்ட் இன்னிங்ஸில் இந்த லாஸ்ட் ஒரு 6-7 ஓவர்ஸில் பெருசாக ரன்ஸ் வராமல் இருக்கிற காரணத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் அடிச்சு ஆடியானோ, அந்த 6 ஹவர்ஸ் அடிச்சு ஷேன் வாட்ஸனுக்கு படலை. யார் நீங்கள் ஆட இருக்க போகிறீங்க? யோசிச்சானோ சென்னை சூப்பர் கிங்ஸ்.